अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदष्टार्थसिद्धे நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் February 2, 2022 அவிட்டம் நட்சத்திரம் இன்று மாலை 5:53 வரை இருக்கிறது. வளர்பிறை பிரதமை திதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேலாம் இன்றைய நாள் முழுதும் நல்லா இருக்கும். ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரையும், குளிகை காலை 10:30 to 12:00 வரையும். சுபாஹோரைகள் காலை 9:00 to 10:00 வரையும், பகல் 1:30 to 3:00 வரையும், 4:00 to 5:00 வரையும், இரவு 7:00 to 10:00 வரையும், 11:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அதாவது ஜீவனஸ்தானத்தில் 4 கிரகத்துடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அதன் ரீதியாக உங்களுக்கு தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சில தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைய நாள் இருப்பீங்க. ஆனாலும் ஒரு ஃபோர்ஸோடு வேலை செஞ்சு பல விஷயங்களை வெற்றி சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, ஒரு முக்கியமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நல்ல தகவல் வருவதற்காக நீங்கள் ரொம்ப பாடுபட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் சில வழிபாடுகள் பண்ணுறதுனால இந்த மாதிரி தடைகள் எல்லாமே உடையும். மிக முக்கியமாக சொல்லணும், அரசாங்கத்தின் மூலியமாக, உங்கள் அப்பா மூலியமாக, உங்கள் முன்னோர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனைவி கிட்ட பேசும் பொழுது இல்லை உங்கள் கணவர்கிட்ட பேசும் பொழுது உங்கள் கருத்துக்களை ரொம்ப ஃபோர்ஸாக வைக்காமல் கொஞ்சம் கவனமாக வைக்கிறது என்ற நாள் உங்களுக்கு நன்மை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, இன்றைய நாள் சந்திராஷ்டமம். மிக முக்கியமாக சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலன்னா பல விதமான பிரச்சனைகள் வந்து தவிர்த்துக்கலாம். உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். கவனமாக இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு, இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து பிடிவாதங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டுலாம் போகிறோம். உங்கள் மாமனார் மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கணவர் வீட்டாராக இருந்தால், பெண் வீட்டாராக இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரும், கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்கள்கிட்ட என்ன பேசுவாங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு பேசுகிறதும், பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாடிக்கையாக இருந்தால் அவரை ரொம்ப கவனமாக சூதானமாக ஹேண்டில் பண்ணுறது நன்மையை தரும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே மாதிரி பல விதத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய, பெரும் தொகை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இரவு 4:30 அப்புறம் ரொம்ப ஜோராக இருக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு, மிக முக்கியமான விஷயங்களை நுணுக்கமாக பிளான் பண்ணுறதுக்கு 5ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். அதில் 4 கிரகத்துடைய சேர்க்கை சனியுடைய வீட்டில் வக்கரமடைந்த புதனோடு இணைந்து சூரியன் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு முடிவு எடுப்பீங்க, அப்புறம் அது வேணான்னு ஃபீல் பண்ணுவீங்க. மறுபடியும் வேறு முடிவு எடுப்பீங்க, அது கரெக்டுன்னு ஓரளவுக்கு போயிட்டு இல்லை அது வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர்றது மாதிரி மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். குழந்தைகளோட உடல்நிலைகளில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும், அதி கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சோம்பல் வேண்டாம், எதாக இருந்தாலும் இப்போ தான் பண்ணும், இப்போவே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
துலாம் ராசி நண்பர்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும். அதே மாதிரி உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பல விதங்களில் திட்டமிட்டாலும் அந்த திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தடைபட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு குக்கர் வாங்கலாம், இல்லை ஏதாவது சைலன்சர் மாற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். எழுத்து பூர்வமாக நீங்கள் எழுதக்கூடிய பேச்சின் மூலியமாக வரக்கூடிய விஷயங்களில் அதி கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும். முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு, கனமான பணவரவு வந்தாலும் தேவையில்லாத செலவுகளுங்கிறது ஒரு அத்து மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு, உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கணும். எலும்பு சம்பந்தப்பட்ட ரீதியில் வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தலையில் தண்ணி கோத்துக்கும், அப்படியே உங்களால் வந்து ப்ரீத் பண்ண முடியாது, இல்லை பேச முடியாது, மூக்கெல்லாம் அடைச்சிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்கள் உடல்நிலைகள் மட்டும் கிடையாது, உங்கள் பெரியவங்களுடைய உடல்நிலைகள்லையும் அதிக கவனம் தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு, இரவு நேரத்தில் கண்முழித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பல விதத்தில் ஏற்றம் பெற்றாலும் தொழிலுக்காக ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு, ஏற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி எதிரிகளும் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை உங்கள் எண்ண ஓட்டங்களினால் பிரச்சனைகள் வரலாம். யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிட வேண்டாம். நீங்கள் யார் வந்து இவர் ஒன்றும் பண்ண மாட்டார் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. கவனமாக இருக்கணும். என்றால் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. லாபம் வரும், ஆனால் தடைபற்று வரும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த், த்ரோணு குண்வந்து, ததாஸ்தோ. நன்றி.